श्रीमान् वेंकटनादार्यः कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदीं शुक्तिभासामलां ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यहम् अपोदिमसमृद्धिं च सर्वान् निर्मृत मे गृहात् गन्धद्वारां धुरादर्शां नित्यपुष्टां करीषिणीम् இன்று நவராத்திரி ஐந்தாம் நாள். வைபவத்தின் வடிவமாக விளங்குபவள் மகாலட்சுமி. சௌந்தர்ய சௌகுமாரிய சௌமிய யவ்வனானந்தினியாக வைபவலக்ஷ்மியாக சேவை சாதிக்கின்றாள் இன்று பார்கவி ஸ்ரீ பிரேமவள்ளி தாயார். மகாலட்சுமியானவள் எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? சுபாஷினி, மதுரா மதுராலாவா அழகாக பேசுபவள். சுமதுரபாஷினி, அழகிய நடை உடையவள். மந்தஹாசினி, அழகிய சிரிப்புடையவள். ஸ்மேரவக்த்ரா விபாஷினி என்ன நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் தாயாரின் அழகிய சிரிப்பை பற்றி கூறுகிறார். ஹிரண்யவர்ணாம் ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்ய ஏவவர்ணஹ காந்திர் யஸ்யாஸ்தாம். அழகான ஹிரண்யவர்ணத்தினை உடையவள். ஹிதரமணியாம் ஹிதத்வம் அபேக்ஷிதார்த்த சாதகத்வம் ரமணீயத்வம் பிரீத்தியானு ரூபத்வம் என்ன அழகிய ரூபமுடையவள் மகாலட்சுமி. அவளுடைய அழகை சொல்லி மாலாது. அப்பேற்பட்ட மகாலட்சுமி நமக்கு வாழ்வில் சுபவைபவங்களை அருள்பவளாக, சௌந்தர்ய லாவண்யத்தினையும் அருள்பவளாக, வரதப்பிரதாயினியாக பார்கவி ஸ்ரீ பிரேமவள்ளி தாயார் சேவை சாதிக்கின்றாள். வைபவலக்ஷ்மியாக பார்கவி ஸ்ரீ பிரேமவள்ளி தாயாரை சேவிப்போமா? ஏ மணி பொகடுதுமே, அடமேலு மங்காயே மணி பொகடுதுமேனு ஆமணி சோபதுல அடமேலு மங்காயே மணி பொகடுதுமே. கவி பூமிக்கு வெண்ணெலூ புலகலம் தல புது விகதவே புலகலம் தல புது விகதவே பதுமரு பூவுல கதவே மூ குடமடமே விந்துலி வீ
Oh,